மருது, வழக்கம் போல இந்த தடவையும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறதா இருக்கேன். ஆமா, உங்க அண்ணன் என்னவோ எழுத்து போட்டி போடுறதா சொன்னாங்க, வேணாம்னு சொல்லுப்பா. ஏன்னா இத்தனை நாள் எலெக்ஷன்ல செலவு பண்ண காசாவது வச்சிருந்தாரு, இப்ப அதுவும் இல்ல. தோர்ணி, ராஜரத்னத்தோட பேரே அழக்கூடாதுடா. தாத்தா மீசிய பாத்தியா, பாரு பாரு, குத்தும் நல்லா இருக்கு. நீங்க குழந்தை கொஞ்சம் லட்சணத்தை உங்க மீசைய பார்த்தாலே அவ பயந்துடுவா. இதுல வேற முறுக்கு வேற காட்டுறீங்களா? ராஜரத்னத்தோட வாரிசு வீரமா இருக்க வேண்டாமா? ஆமா ஆமா, உங்க மீசைய பார்த்தா பெரியவங்களே பயந்துடுவாங்க. இதுல என்ன சிரிக்க வேண்டியது இருக்கு? ரவுந்தரா, நம்ம சாந்தி முகூர்த்தம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் மொத மொத உன்னை தொட வரும்போது என் மீசைய பார்த்து பயந்து கண்ணை மூடிட்டியே. அப்பப்பா, மூண கண்ணை நான் திறக்கப்பட்ட பாடு இருக்கே. அப்படியாமா, சும்மா இருடி. வயசு வந்த பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசணுங்கிறதே உங்க அப்பாவுக்கு தான் விவசாயம் கிடையாது. நீ வேற கிண்டல் பண்றியா? மருதே வா. தாய் இல்லாத பிள்ளை பாத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ரெண்டாம் தரம் பண்ணிக்கடான்னா உங்க பிள்ளை காதலையே போட்டுக்க மாட்டேன்றானே. என் மகன் சத்புத்திரன்டி. என்னம்மா, என்ன பத்தி ஏதோ பேச்சு அடிப்படுது? எல்லாம் வழக்கமான பல்லவிதான்டா. உன்னை ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு எதுக்குமா கல்யாணம்? என் பையனை நீங்க பாத்துக்க மாட்டீங்க? முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடிட்டோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடுவோமா? வா மருது, சாப்பிடுவா. ஏற்கனவே வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. அட சும்மா சாப்பிடுப்பா, கூச்சப்படாத. மருது, எங்க அம்மாவுக்கு இந்த ஊர்ல ஒரு பட்ட பேர் உண்டு தெரியுமா? என்ன? அன்னமிட்ட கை. அவங்க போட்ட சாப்பாட்டுலதான் என் உடம்பே இப்படி பெருத்து இருக்கு. என்னமோ அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுட்டே இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருந்தா பகை உங்க காலத்திலேயாவது மாறிச்சு. நீங்க என்னைக்கும் இப்படியே இருக்கணும். ஏப்பா இருப்பியா? நிச்சயமா இருப்புமா. என்ன, இன்னைக்கு ரொம்பதான் வைக்கப்படுறேன். கையை விடுங்க அண்ணா, அப்பா யாரோ பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டும், நான் விட மாட்டேன். கையை விட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? முதல்ல இது பிடிங்க. நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வாங்க சொல்றேன். எது விஷயம் சொல்றீங்க? என்ன விஷயம்? அது நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குங்க, ஒரு பக்கம் பயமும் இருக்குங்க. அப்படி என்ன விஷயம்? நீங்க மடியில உங்க குழந்தை மயத்துல என்ன சொல்ற? கர்ப்பமா இருக்கீங்க ரெண்டு மாசம். இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. எங்க அண்ணன் ரொம்ப கோவக்காரர், தெரிஞ்ச வெட்டி போட்டுரும். நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. நீங்கதான் எங்க அண்ணன் எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அருளி விதை அரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிருவேன். ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு இல்ல, யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு மீனாட்சி. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, எல்லாத்தையும் நான் நல்லபடியே முடிக்கிறேன். என்னம்மா இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? மூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுல, பொண்ணை கூட்டுவாங்கம்மா, கூட்டுவாங்க. மருதே, மூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுல, பொண்ணை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டப்பா. ஆனா அந்த பாண்டிய மகா முரடன், அவனை நினைச்சா தான் என் கொலையே நடுங்குது. அண்ணே, கல்யாண மாப்பிள்ள நானே தைரியமா இருக்கேன், போய் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, போங்க. ஏய் பாண்டி, இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தடவை பரிகாசம் பண்ணிருப்போம், பண திமிர்னால பழி வாங்கறதுக்கு இதுதான்டா சந்தர்ப்பம். பணம் அந்தஸ்தை எல்லாம் இனிமே தாண்டா பறி போக போகுது. அடி பாவி, எங்க தலையில கல்ல தொங்க போட்டுட்டே. கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி கர்ப்பமா வந்து நிக்கிறியே, இது நாலு பேருக்கு தெரிஞ்சா நம்ம வாச கௌரவம் என்ன ஆகும்? என்னங்க பேசாம இருக்கீங்க? பேசுங்க, பேசுங்க. என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும்.
அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதடா, இதுல ஒரு தங்கச்சோடைய வாழ்க்கை அடங்கி இருக்குதுடா. விடுங்கம்மா, அந்த மருது பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு உறவாடி கெடுத்துடா அவனே. வேண்டாம் பாட்டி, வேண்டாம். சௌந்தரம், அவனை தடுக்காது. எதை எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியும். பாட்டி, பாட்டி, சீக்கிரமா தாலி கட்ட சொல்லு. நிறுத்தா கல்யாணத்தை. என்னடா முறைக்கிற, நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதி பார்க்கணும். அதை விட்டுட்டு கூட இருந்து குளிப்பறிச்சுடா பேடி. ஆண்டி, எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து தகராறு பண்றது அவ்வளவு நல்லா இல்ல. நான் சொல்றத கேளு. என் தங்கச்சி முழுகாம இருக்கா, அவளை தலை முழுகிட்டு இன்னொருத்தி கழுத்துல இவன் தாலி கட்டுவா, என்ன பொட்ட பயலா. மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி அவளை பொண்டாட்டி எடுத்துக்க. இல்ல பாண்டி, யாராவது குறுக்க மறுக்க பேசுறீங்க, உடலை உரிய அம்மனுக்கு மாலை போட்டு. ஆனா என்னப்பா பாண்டி தாண்டி குதிக்கிற, நீ பாட்டை வெட்டிட்டு போயிருவ, அதை பாத்துக்கிட்டாங்க சும்மா இருந்துருமா? அட சொல்லுங்க ஐயா. டேய் பாண்டி, எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன், உன் தங்கச்சிக்கு எனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது. வயித்துல வளர்றது என் குழந்தை இல்ல. என்னடா செய்வே, உன் தங்கச்சி எவனுக்கு முந்தானு விரிச்சாலோ. என்னடா சொன்ன, நமக்குள்ள இருக்க கோபதாவங்களை ஆம்பளைக்கு ஆம்பளை மோதி தீத்துக்கலாம், அதுதான் வீரம். அதுக்காக ஒரு பொண்ணை பலியாக்க கூடாது. நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கணும். எங்க குடும்ப மானத்தை காப்பாத்து. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, உங்க சொத்து பூரா என் பேருக்கு எழுதி வைக்கிறதா இருந்தா சொல்லுங்க, உங்க பொண்ண நான் வாழ வைக்கிறேன். சொத்துல பாதியை கேளு, ஏன் முக்கால்வாசியை கேளு, தப்பு இல்ல. என் சொத்துல என் மகளுக்கும் பங்கு உண்டு. பிற்காலத்துல என் பேரை நான் அனாதையா விட முடியுமா? அப்பா, என் பிள்ளைய பத்தி கவலைப்படாதீங்க. அவன் தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுபடி நடக்கட்டும். எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அப்பா, சொத்தையெல்லாம் எழுதி கொடுங்க. அதுல எனக்கோ என் பிள்ளைக்கோ எந்தவித பாத்தியதே இல்ல. நானே கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். நீ கேட்டபடி சொத்து பூரா உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற பத்திரம் இந்த. தங்கச்சி கழுத்துல தாலி பூட்டி வச்சுட்டு தங்கையில விலங்க பூட்டிட்டு போற பிள்ளைய பெற்றிருக்குமே நினைச்சு பெருமைப்படு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாவது நம்ம பிள்ளைய மீட்டிட்டு வர என்னால முடியும். தைரியம் பாரு. கண்ணா, முத்தையா, அப்பா மட்டும்தான்.
92 சட்டப்பிரிவின்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நீலா, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னம்மா? உன் வயத்துல பிறக்கிறது பொண்ணா இருந்தா நீ முத்தையாவுக்கே கட்டி கொடுக்கணும். அதுக்கு இப்ப என்னம்மா அவசரம்? என்ன மோடி, உன் புருஷன் போற போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிறகு என் பேர அனாதை ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி இல்ல ஆகாதம்மா, சத்தியமா சொல்றேன், முத்தையாதான் முதல் மருமகன். உங்க மருமகள வீடு வாசல் நிலம் எல்லாத்தையும் வித்துட்டாருமா. இன்னைக்குதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்தாச்சு. அதை சொல்லிட்டு போறேன் நேரம் ஓடியறேன். உரிமை வயிற்றுல பலமா அடிபட்டு இருக்கிறதுனால பிரசவம் கொஞ்சம் சிரமம்தான். என்னால முடிஞ்ச அளவு பாக்குறேன். கொஞ்சம் பிறந்திருக்குமா? அப்படியா? மனச கொஞ்சம் தேத்திக்கம்மா. என்னம்மா சொல்ற? குழந்தையதான் காப்பாத்த முடிஞ்சது, தாய காப்பாத்த முடியலம்மா. காலி பண்ணியாச்சுல, சீக்கிரம் கொண்டு போங்களேண்டா. வருது வருது, போகாதேப்பா போகாதே, நான் சொல்றது கேளு. என்னைக்கு உன் பொண்ணு செத்தாலோ அன்னைக்கே இந்த குடும்பத்துக்கு எனக்கு இருந்த ஒட்டு உறவு எல்லாமே அத்து போச்சு. அப்படி சொல்லாதே, ரத்த பாசம் என்னைக்கும் விட்டு போகாது. முத்தையாவுக்கு தன் பொண்ணை கட்டி கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கிறா பாவும் மனைவி. அவளே போய் கேளு, என் பொண்ணை வளர்த்து எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். செத்து போன சத்தியத்தை சொல்லி காட்டி என் கூடவே இருந்து என் பிராணம் வாங்கலாம் நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்காது. மருது, நான் 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பேரனை காப்பாத்திடுவேன். ஆனா நான் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்? எனக்கு பிறகு என் பேருங்கதி அரண்மனையிலே பிறந்த பிள்ளை அனாதையா நின்னா அது உனக்கும் அவமானம் தானேப்பா. என்னை பத்தி கவலை இல்லை, நான் சத்தா ஊராறு கூட தூக்கிடுவாங்க. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எழுத்து வச்சியோ கோபுரம் மாதிரி இருந்த எங்க குடும்பம் குப்பமேடா அடிச்சடா. தரிதிரங்களை பிடிச்சு வெடிக தள்ளி கதவு புட்டு. மருது, இவ ஒரு பொம்பளை தானே, இவளால என்ன செய்ய முடியும்ங்கிற தைரியத்தினால் தானே நீ என்னை கேவலமா பேசுனே. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நீ 7 கடல் தாண்டி போனாலும் சரிதான், நான் உன்னை நிழல் மாதிரி தொடர்ந்து இருப்பேன். பாம்புக்கு கருடன் இது, உனக்கு இந்த சௌந்தரன் தாண்டா எதிரி. எங்க குடும்பத்தை ஏமாத்து நீ அபகரித்த சொத்தை நான் திரும்பி பெறுவேன். என் பேரன் வச்சே உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன், என் காலடியில விழ வைப்பேன். இது என் பேரன் மேல சத்தியம்.
தெரியாதா? வேலைக்கு தகுந்த கூலி நிச்சயம் கொடுப்போம். வெட்டப்பா, அட வெட்டப்பா.
என்னங்க ரெண்டு ரூபா கொடுக்குறீங்க நீ செஞ்சதுக்கு இது போதும் என்னடா முறைக்கிற மாமா விறகு வெட்டி ரெண்டு ரூபா சம்பாதிச்சிட்டேன் வா டிப்பன் சாப்பிடுவோம் இவ்வளவு விறகு பிறந்ததுக்கு ரெண்டு ரூபாயா ஆமா ஏன் மாமா உன்னவன் ஏமாத்திட்டான் கொடலையே கொடு எதுக்கு மாமா கொடு கொடலையே யோ கணக்கு பிள்ளை எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சு உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு மாப்பிள இதெல்லாம் கிழமை பார்த்தா வருது அப்பப்ப வரும் அப்பப்ப போகும் கண்டுக்காதே வா முத்தையா மாடசாமி ஏமா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே நாங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் என் பேரன் காத்து என் மேல பட்டாலே போதும் யா நான் கண்டுபிடிச்சிடுவேன் பாட்டி இது வாங்கிக்கோ எனக்கு இந்த கிடைச்ச கூலி நீ ஏன் அழற இல்லப்பா கண்ணிலே தூசு பட்டுச்சு கண்ணாடி ஏன் கழட்டின கண்ணை காட்டு ஊதி விடுற வேண்டாம் நீ போய் கை கால அலும்பிட்டு வா சாப்பிடலாம் போ அம்மா வா அம்மா முத்தையா கிட்ட சொன்ன மாதிரி கண்ணுல தூசி வந்துருச்சேன்னு எங்கிட்டையும் சொன்னா நான் நம்ப மாட்டேன் ஏன் அழுதீங்க இல்லப்பா என் முத்தையா பிறந்தப்போ அவனை வெறும் கையால தூக்கினா கௌரவத்துக்கு குறைச்சலன்னு தங்க தாம்பாளத்துல ஏந்து தூக்கினார் அவங்க தாத்தா அப்படி பிறந்த பிள்ளை இன்னைக்கு கூலி வேலை செய்யறானே அது நினைச்சுதாப்பா பாட்டி கொஞ்சம் சோறு சாப்பிட்டு போறோம் எழுதுறே நான் சொன்னேன்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மாமா இந்த சோறுலாம் நீங்களே வச்சுங்க பாட்டி பார்த்துச்சுன்னா கோச்சுக்கும் பாட்டிக்கு ஏமல அன்பே இல்லை அப்படி சொல்ல முடியாதப்பா சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க மாமா காலையில இருந்து மாடு மாதிரி உழைக்கிறேன் பயிர் நிறைய சோறு போட்டேன்னா உங்க பாட்டி என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல அன்பா நடந்துக்கிற மாதிரி இருக்கு அதே சமயம் கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு இருங்க அது வரட்டும் நானே கேட்கிறேன் அய்யோ அப்படி ஏதாவது ஏடா கூடமா கேட்டுடாத பாட்டிக்கு கோபம் வரும் வரட்டும் நானே கேட்கிறேன் காசுக்கு எத்தனை பக்கம்ப்பா ரெண்டு பக்கம் அப்படித்தான் மனுஷால் நீ மாட்டுக்கு லாடு அடிக்கிறியே வலிக்காது வலிக்கும் பின்ன ஏன் அடிக்கிற சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க மாதவா மதுசூதனா போரிலே எதிரியாக வந்திருப்பவர்கள் என் கண்ணெதிரிலே நிற்பவர்கள் அனைத்து பேரும் என் பந்து மித்திரர்கள் அவர்கள் மீது நான் எங்கனம் பாணங்களை தொடுப்பேன் என்று அர்ஜுனன் புலம்புகிறான் அர்ஜுனே அவள பெரிய வீரன் ஏன் கோழையானா எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் மனுஷனுக்கு உடல் பலம் முக்கியம் இல்ல மனோபலம் தான் முக்கியம் ஏடா நான் பாடி படிச்சுட்டே இருக்கேன் நீங்க தூங்குறீங்களா இல்ல பாட்டி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் கண்ணா அசத்துச்சு
என்ன கதை சொன்னேன்? நான் யார பத்தி சொன்னடா? அதான் ஏதோ கும்பகர்ண. நல்ல பிள்ளைங்கட. நாமளே போய் ஒரு எட்டு பார்த்து வந்துருவோமே. அதுவும் நல்ல யோசனைதான். பண்ணையார் வந்துதானே சாமி புறப்படணும். வணக்கம். சும்மா சொல்லக்கூடாது. பண்ணையார் பிடிச்சாலும் பிடிச்சாரு, பேரு கேட்ட மாதிரி பச்சைக்கிளிதான். என்ன திமிருடா உனக்கு கூலிக்காரன் நாயன்? நாய புறங்கை கட்டி திருத்திருவா வச்சுக்கோங்களா? ஆக்கிரமங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் இது ஒரு பாடமா அமையட்டும். எந்த வருஷம் நம்ம காலையிட்ட எந்த பயல நெருங்கினது கிடையாதுரா? இந்த வருஷம் மட்டும் எவனா நெருங்கிட முடியுமா? கொண்டு போங்கடா, நம்ம பக்கம்தான். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுவரைக்கும் ஐயாவுடைய மாட்டை யாரும் பிடிச்சு அடக்கினது கிடையாது. அப்படி யாருக்காவது பிடிக்கக்கூடிய தைரியம் இருந்தா மாட்டை வந்து பிடிச்சு பாருங்க. உடம்புல பலமும் நெஞ்சில தைரியம் உள்ளவங்க வந்து பாருங்க. பிடிக்கிறவங்களுக்கு பரிசா 1000 ரூபாய் தரப்படும். இது ஐயாவுடைய உத்தரவு. எந்த ஊர் மாடியாது? நம்ம பிரசிடென்ட் மருது பிள்ளைல அவரோட மாடி இது. ஓஹோ, பார்க்க வழி வழியா சிப்பாயா? நம்ம தயா மாடு பிடிக்க போறியா? இங்க வந்து நிக்கிற இந்த மாடு நான் பிடிக்கிறதா? அடியாத்தி, ஒரு குத்து குத்துச்சா குடல்லாம் வெளியே வந்துடும். பாத்தியா, முரட்டு மாடு. கரண்டு கரண்டு வந்துச்சுன்னா வாலுகளும் மேல படம், இங்க நிக்காத போயிடு. அப்படியா? அப்ப நீ முன்ன நெல்லு. உனக்கு என்ன பின்னால்
இருக்கு கண்ணு, நான் நடந்துட்டு வரல. என்ன மேல மோதுறது இல்லாம பேச்சு வரைய? அம்மா நான் தெரியாமதான் கேக்குறேன், பொம்பளைக்கு எதுக்கு சைக்கிள்? வெக்கம் இல்ல. ஏன் இஷ்டம், நான் கார் ஓட்டுவேன், பிளேன் ஓட்டுவேன், ட்ரெயின் ஓட்டுவேன், உனக்கு இவ்வளவு பேச்சு பேசுறியே? ஆம்பளை தானே, உனக்கு சைக்கிள் ஓட்ட வருமா? ஆம்பளை தான் சைக்கிள் ஓட்ட தெரியணும் சட்டா இருக்கா? நீ சைக்கிள் மேலேயே வேகமா போ, நான் உன்னை நடந்தே ஜெயிச்சு காட்டேன். சோரியா, என்ன என்ன சிரிப்பு? எனக்கு தெரியல என்ன வேலை. ஆமா எனக்கு தெரியாது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ன மாப்பிள்ள இது? இந்த கற்பம் இருக்கல்ல, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு கிண்டல் பண்ணா, அதுக்காக நான் சைக்கிள் கத்துக்க போறேன். மாப்பிள்ள, சைக்கிள் கத்துக்கணும்னா சைக்கிள் மேல நீ ஏறணும். இப்ப சைக்கிள் உன் மேல ஏறி இருக்கு, முதல்ல அதை கீழே இறக்கு. மாமா, கற்பம் வழக்கமா ஓட்டுற சைக்கிள், சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மாமா, நீ சைக்கிள் ஓட்டியா? சைக்கிளா? இது என்னப்பா பெரிய விஷயம், ஏற வேண்டியது விரிக்க வேண்டியது தானா ஓடும். சுத்தி வரவா அட மாமா, நீயே கூட கொஞ்சம் வா 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 வா, அட மாமா நீயே கூட கொஞ்சம் வா 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 வா. பக்கத்துணையா கிட்ட இருக்க அட ஏண்டா மாப்புள்ள இந்த கவலை இயல, அட ஏண்டா மாப்புள்ள இந்த கவலை. மேடு பள்ளம் கல்லு முள்ளும் தடையாயிருக்கும், நான் சொன்னா கேளு வார்த்தையில உண்மை இருக்கு. வார்த்தை மீற மாட்டேன் மாமா உள்ள வரைக்கும், எட்டு திசையும் ஐ சுத்தி வரவா அட மாமா, நீ கூட கொஞ்சம் வா 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 வா. அட பம் 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 பம்.
பொண்ணு ஒண்ணு நமக்கு பிறக்கும். வாழ போற வாழ்க்கை ரொம்ப சுகமாயிருக்கும். இனி எப்போதுமே நம்ம பக்கம்தா சொர்க்கம் இருக்கும். இனி எப்போதுமே நம்ம பக்கம்தா சொர்க்கம் இருக்கும். எட்டு திசையோ சுத்தி வரா அடமானியே, கொஞ்சம் வா 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 அடமானியே, கூட கொஞ்சம் வா 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 வா. பக்கத்துணையா கிட்ட இருக்க அடையண்டாம் மாப்பிள்ள இந்த கவலை அடையண்டாம் மாப்பிள்ள இந்த கவலை கிணதா. என்ன கடிச்சது சொல்லி தாவணுமா? நான் போய் சொன்ன, யாரையும் கூப்பிடாத என்ன, நம்மளே போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, காலெல்லாம் வலிக்குதே. என்ன சாப்பிட்ட? ஐயா கும்பிடுறாங்க. நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சாம இருக்க? கோயில் நிலத்துக்கு தண்ணி பாய்ஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம நிலத்துக்கு பாயணும். கோயில் நிலத்துக்கு பாஞ்ச பிறந்த நம்ம நிலத்துக்கு தண்ணி பாயும். ஆமாங்க, வர வர இதுவே பிரச்சனையா போச்சு. முடிவு கட்டணும். வேற ஒண்ணு இல்லை, அதாவது நம்ம கணக்குள்ள எல்லாம் ஓரமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். இருந்தாலும் நானே நேரடியா உங்ககிட்ட சொல்றது முறை இல்லையா? அதாவது நாம அம்மன் கோயில் எல்லா கல்ல பேத்து ஒரு 30 அடிக்கு அப்படி தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உம் அபிப்பிராயம் என்ன? இதுல என் அபிப்பிராயம் என்ன இருக்கு? எல்லாம் அவளுடைய அபிப்பிராயம். அம்மனுடைய எல்லையை மாத்துறதுக்கு நாம யாரு? நாம சாதாரண மனுஷன். தூரம் பேசி பாத்திருக்கியா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயா? மன்னிக்கணும், அம்மன் சொத்து அபகரிக்கிறதுக்கு சரின்னு சொல்றதில்ல. சரின்னு என் தலை கூட அசையா. நான் வர்றேன். இல்லையா, செய்யறத செய்யத்தான் போறேன். இந்த விஷயம் ஊரை தாண்டி வெளியே போச்சே, அதுக்கு நீ தான் காரணம். அப்புறம் வெளியூருக்கு படிக்க போன பையன் திரும்பி வர மாட்டான். கொண்டாட்டி கழுத்த சாலி இருக்க, புரியுதா? உழைக்க தெரியாத நமக்கு இருக்கிற பணம் பத்தாதா, நிலம் பத்தாதா, எதுக்கா கோயில் நிலத்துக்கு அலையணும்? நிறைய நிலம் வேணுங்கிறதுக்கா இல்லம்மா, கோயில் நிலத்துக்கு தண்ணி பாஞ்ச பிறந்தா நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய வேண்டிய நிலைமை இருக்கு. கோயில் நிலத்துக்கு தண்ணி பாயற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க கூடாதா? அப்படி என்ன அவசரம்? கத்தவம், இது விவசாய சம்பந்தப்பட்ட விஷயம், உனக்கு புரிய. நீ சும்மா இந்த தண்ணி பிரச்சனைய எப்படி தீர்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். தெரியாது என் தலையோட உங்க நாலு பேர் தலை சேர்த்த 5 தலை 10 கை. இந்த ராவண கைலாசத்தையே பேத்தெடுத்தான். இந்த ராவண அம்மன் கோயில் எல்லக்கல்லையே பேத்தெடுக்க போற. என்ன இந்த எல்ல
உருளைக்கல்ல பேத்து அந்த பக்கம் கொண்டு போய் நட்டுக்கடா. முதலாளி என்னடா தயங்குறீங்க? அம்மா நம்ம வச்சாம்மாடா போச்சுக்க மாட்டா. தைரியமா கொண்டு போய் நடுங்க. வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஐயா வெளியே வாங்க. ஐயா என்ன ஆயிர எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கோம்? என்ன சாமி எதுக்காக அழறீங்க? வேண்டாம்ப்பா, அத சொன்னேன்னா யாத்துக்காரி மாங்கல்யமே பறி போயிடும். அப்போ உங்களை கொலை பண்றேன்னு இந்த ஊர்ல எவனோ சொல்லியிருக்கிறான், அப்படித்தானே? ஆமா. ஐயரை மிரட்டுற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தில் இருக்க? வேற யாரு? மருத புள்ளியாதான் இருக்கும், அவன் தானே? ஆமா. இல்ல ஏயா பயப்படுறேன்னா நாம இருக்கோம். அவன் நிலத்துக்கு தண்ணி பாய்க்கிற வசதிக்காக அம்மனுடைய எல்லைக்கல்லையே மாத்தி விட்டார். இந்த கிராமத்து பசங்கள்லாம் சேலை கட்டின பசங்க, அந்த ஆளை எதிர்த்து கேட்கறதுக்கு எவனுக்காவது தைரியம் இருக்கா? என்ன தவிர நானா இருந்த அவன் மண்டைய போந்திருப்பேன். புரிய குத்தையா, நீ மட்டும் ஆம்பளை இல்ல, அம்மன் சொத்த கொள்ளி அடிச்சிருக்கான். அதை தட்டி கேட்கறதுக்கு இந்த மண்ணில பிறந்த அத்தனை பேருக்கு ரைஸ் இருக்கு. இந்த புடி நியாயத்துக்காக போராடும் முத்தையா, சென்று வா மகனே. மாமா 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 உன்னதான் கூப்பிடாரு. அவரு இப்படின்னு கூப்பிட்டுருக்காரு, அது உன்னத்தான். நீ தைரியமா போ, பின்னாடி நான் இருக்கிறேன். கோயில் சொத்தை சுவாகம் பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா? அந்த காளியாத்த உன் கண்ணு ரெண்டி நோண்டி விடுவா. நோண்டி இப்படி வெட்டுப்பட்ட கடா மாதிரி முழிய உருட்டுனா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? நாங்க ஒண்ணு புடவை கட்டினா நாங்க ஒண்ணு முட்டை காட்டங்கள. என்ன மாமா 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 ஒண்ணும் இல்ல, சும்மா கிளவெட்டலாம் எடுத்துட்டு வந்தேன். வணக்கம் பச்சைகளே, வா வண்டியில. ஏய் இந்த பயல அடிச்சு துரத்துங்கடா. அடிச்சுடுங்க, டேய் அடிக்காதீங்கடா. நாளைக்கு காலையில தோசை இட்லி எல்லாம் வாங்கி தரேன்டா, கட்டாயம் வாங்கி தரேன்டா. ஐயோ மாமா பாட்டி, ஐயோ பாட்டி, ஐயோ மாமா மாமா, ஐயோ மாமா மாமா மாமா. யாராவது நெருங்கிறீங்க, நானும் கட்டிடுவேன். தாமிர தலையா குப்பி, வாங்க வாங்க. அங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அப்ப நான் அடிச்சது கம்பத்தை. போட மாட்டாங்க இருந்திருந்தாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு கூட பார்க்காம விட்டு விளாசி இருப்பேன். ஆமா நீ இதே சொல்லு. நேத்து வியாழன் சொன்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்ற, நாளைக்கு அடிக்க வந்தா சனிக்கிழமைன்னு சொல்லுவேன். எந்த கிழமை தான் அடிக்க போற முத்தையா? அதுல ஒரு ரகசிய சீக்ரெட் இருக்கு. என்ன பெருசு ரகசியம்? அதாவது எங்க அம்மா சாகும் போது, மகனே நீயோ பயங்கர முரட்டு பிடிவாதக்கார, அதனாலே வாரத்துல ஏழு நாள் மட்டும் யாரையும் அடிக்க கூடாதுன்னு வாக்கு வாங்கி இருக்காங்களேப்பா. ஏழு நாள் மட்டும் Come on!
நல்ல பொண்ணு இல்ல. அம்மா அம்மா ஐயோ கர்ப்பமா. ஐயோ மாமா ஐயோ 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 மாமா ஐயோ என்னாடி அடிக்கிறாங்க மஞ்ச தண்ணிய. அரே மண்டு பய மாப்பிள ஒரு தண்ணி பொண்ணு, அதுலயும் வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு ஆம்பள பய மேல மஞ்ச தண்ணி அடிக்கிறான்னா அவளுக்கு அவன் பேர்ல ஆசை இருக்குன்னு அர்த்தம். அவளுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குன்னு அர்த்தம். பாட்டி இந்த ரெண்டு விரல ஏதாவது விரல தொடு. என்னப்பா நீ தொடி, நான் சொல்றேன். லாடக்கார மாமா சொன்னது ரைட்டா போச்சு. லாடக்கார மாமா என்ன சொன்னா, எதுக்கு சொன்னா? வெக்கமா இருக்கு. நீ கண்ண மூடி, நான் சொல்றேன். கண்ணு மூடிக்கணுமா? சரி மூடிக்கிட்டே. பாட்டி இந்த கற்பம் இல்ல, கற்பம் அதான் அந்த பண்ணையார் மருத பிள்ளையோட பொண்ணு. என் வேலை மஞ்ச தண்ணி ஊத்திருச்சு. ஒரு குமரி பொண்ணு என் மாதிரி ஆம்பளை மேல மஞ்ச தண்ணி அடிச்சா அது கல்யாணத்துக்கு விருப்பம்னு அர்த்தமாமே. இந்த லாடகார மாமா சொல்லுச்சு. அப்படியா பாட்டி? என்னமோப்பா, அந்த பொண்ணு உன்னை விரும்புவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் பாட்டி அப்படி சொல்ற? உன் மாதிரி கோழைய எந்த பொண்ணு விரும்புவா? பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. அப்படியா? நான் கல்யாணத்துக்கு நின்னப்போ என்னை கட்டிக்க பெரிய பெரிய ஜமீன்தார் எல்லாம் நான் நீ என்ன போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. எனக்கு பிடிக்கல. உங்க தாத்தாவைதான் கட்டிக்குவேன். ஒத்த கால நின்னு ஏன் தெரியுமா? உங்க தாத்தாவோட வீரத்தை பார்த்து. அப்படியா? கற்பம் மாமா நீ ரொம்ப போய் சொல்ற. நானா எதுக்கு சொன்ன? எப்ப சொன்ன? மஞ்ச தண்ணி அடிச்சதுல கருப்பம் என்ன விரும்புறான்னு சொன்ன. ஆமா பாட்டி என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? வீரமான ஆம்பளைங்களை தான் பொம்பளைக்கு விரும்புவாங்க. ஆமா என்ன மாமா, அதுக்கும் ஆமாங்கிற இதுக்கும் ஆமாங்கிற. அது சரி, கருப்பகத்துக்கு என்ன பாக்குறது வீர மாதிரி தெரியும். அதுக்கு ஒரு வழி சொல்ல. மூத்தையா இப்ப உனக்கு சின்னதா இருக்கு மீச, கொஞ்சம் பெருசு பண்ணு. அவ்வளவுதானே? பாரு. ஆனா ஆனாவது பேணாது. அம்மா தாயே, லாடக்கர மாமா சொன்ன யோசனைப்படி மீசைய பெருசா வளர்த்துட்டேன். நான் ஆசைப்படுற கற்பகம் என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். உன் சன்னதியில அக்னி சட்டி தூக்குறேன், நாக்கில அவ அழகு பூட்டிக்கிறேன். கற்பகோ நீயா? என்ன ஏங்க நிக்கிற? எப்படி இருக்கு குட்டி? ஐயனார் மாதிரி இருக்கு. நான் அதை கேட்கல, என் மீசை எப்படி இருக்குன்னு கேட்டேன். சைக்கல என்ன இப்படி சொல்லிட்ட? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மீசை வளர்த்தேன் தெரியுமா? கத்தி வர ரெண்டு இடத்துல பட்டுருச்சு. என்னது, எனக்காக மீசை வளர்க்கறியா? ஆமா, வீரமா இருக்கிற ஆம்பளைங்களை தான் பொம்பளைங்க விரும்புவாங்கன்னு பாட்டி சொல்லிச்சு. வீரமா இருக்கணும்னா மீசையை வளர்த்துக்கிட்டான்னு லாடகர மாமா சொன்னாங்க. அதான் பெருசா வளர்த்துக்கிட்டேன். எல்லாம் எதுக்காக? நீ என்ன விரும்பணும்னா? நான் இதுக்கு ஒன்ன விரும்பணும். நான் ஒன்னு விரும்புறேனே, நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன நாக்கள் அழகு பூட்டி அகனி சடி தூக்குறேன்னு அம்மா கிட்ட வேண்டிட்டு. அடடா, என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு புரிஞ்சிட்டல்ல? அது போதும் எனக்கு. என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அம்மன் வேண்டுதல் நிறைவேற்றுறேன். முத்தையா, நான் உன்ன காதலிக்கிறேன். ரொம்ப வலிக்குமா? அப்பவே சொன்னேன்ல, வேண்டிக்கிட்டே இல்ல அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா இல்ல. அப்ப குட்டிக்கா
ஐயா வாங்க. சுந்தரத்தமாளா
சௌக்கியமா? என்னமோ பெரிய பாஞ்சாலி மாதிரி சபதம் போட்ட, நிழல் மாதிரி தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு வந்துட்ட, உன் பேரனை பெரிய பீமசேன மாதிரி வளர்த்துட்ட. ஆமா, நீ போட்டிய சபதம் என்னாச்சு? நீ யாரு, எப்படிப்பட்ட துரோகின்னு என் பேரனுக்கு இன்னும் தெரியாதுடா. தெரிஞ்ச மட்டும் அப்படியே வீச்சருவாளை எடுத்துட்டு வந்து கழுத்தை சீவிடுவானா? உன் பேரன் ஒரு புள்ள பூச்சி, அவனை வச்சிட்டு நீ எனக்கு பூச்சி காட்டுறிய பூச்சி. காலம் இப்படியே போகாது, எங்களுக்கு நல்ல காலம் வரும். எங்க பொழுதும் ஒரு நாள் நல்ல பொழுதா விழியும். உங்களால என் உடம்புல இருக்க தூசியை கூட அசைக்க முடியாது. ஆயிரமே இருந்தாலும் எனக்கு மாமியாராச்சு நினைச்சு இது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உழைச்சுப்போம். பாடி, இங்க வந்து நில்லு. என்ன ராஜா? நில்லு பாட்டி, உன் பேரன் காதல் முயற்சியில வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. உனக்கு என்னடா ராஜா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பேப்பா. பூ எதுக்கு பாட்டி? சாமி படத்துல போட்டு வேண்டிக்கிறதுக்கா? மக்கு பயிலே, மக்கு பயிலே. இத கொண்டு போய் கற்பகத்து கையில குடு. எதுக்கு? அதுல விஷயம் இருக்குடா. மல்லிகை பூல வாசனை தான் இருக்கும், விஷயம் வேற இருக்கா? என்ன விஷயம் பாட்டி? உட்காரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்க. புருஷன் ஒரு முழம் பூ கொண்டு வந்து கொடுத்தா பொண்டாட்டி மூஞ்சி பூ மாதிரி மலர்ந்துடும். உங்க தாத்தா கூட அப்படித்தான், என்கிட்ட சண்டை போட்டி வெளியே போயிடுவாரு. ராத்திரி திரும்பி வரப்போ ஒரு முழம் பூவோட வருவாரு. பூவனா பொம்பளைங்களுக்கு அவ்வளவு இஷ்டம். ஓஹோ, இந்த பூல அவ்வளோ சில்லு மிஸ்ஸா இருக்கா? கற்பகம் அக்கற்பக வள்ளி பொற்பதங்கள் பிடித்தேன். கற்பக வள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள் வாயம்மா. இங்க வாங்க, வாங்க வா. என்னடி முத்தையா வராருடி, நான் போய் பேசுறேன், நீங்க அப்புறமா வாங்க. வாங்க 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 வாங்க. கற்பகம், மாந்தோப்புல என்ன பண்ற? நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். நினைச்சேன். கற்பகம், இந்த மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூல ஒரு சூட்சமா இருக்கான். பாட்டி சொல்லிச்சு நீ என்ன எதுங்கறல, அதனால இத கொடுத்தா ஒரு இது வருமா. நான் என்ன இதுங்கறனா? எதுங்கறேன்? அதான் இதுங்கற. எதுங்கறனா? என்ன காதலிக்கிறல்ல? என்ன நீ கிண்டல் பண்ற? நான் உன்ன காதலிக்கிறேனா? யார் சொன்னது? ஐயனார் கோயில வச்சு நீதான் என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன, அதனாலதான் நாக்குல அழகு பூட்டிக்கிட்டேன். ஆமா ஆமா ஆமா, சரி நீ கூட வா. இப்படி வேல் முருகா, வேல் முருகா.
நெஞ்சடித்தா ஆம்பளை பிள்ளைய கிண்டல் பண்ணது எல்லாமே சேத்துல போட்டு புரட்டு வச்சிருக்காளே. பாம்பு கிட்டக்கு விஷம் இல்லாமல போயிடும். திமிரு பிடிச்சவ, திமிரு பிடிச்சவ. டேய், அது வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? அது அதுக்கு பொட்ட குட்டிங்க, அதுங்க விசாசு குட்டிங்க. அந்த இவ இருக்காத இவ, அந்த கற்பூரம் நல்ல கத்திரிக்காய் கால் கை முளைச்ச மாதிரி. அடேங்கப்பா, என்ன ஆட்டம் ஆடுறா, என்ன பாட்டு பாடுறா. அவ்வளவு அவகிட்ட நான் வாய் கொடுத்து மீள முடியாது. நீ இந்த சௌந்தரத்தை பேரனா இருந்தா, உன் உடம்புல ஓடுறது வீர பரம்பரை ரத்தமா இருந்தா, நீ என்ன செய்யற? நேரா போறேன், நேரா போறேன். அந்த குட்டி கண்ணத்துல, கண்ணத்துல பழம்னு ஒரு அரை கொடுக்கறேன். அரைன்னா எப்படி தெரியுமா? எனக்கு தெரியாதா? இந்த கண்ணத்துல கொடுத்தா இந்த கண்ணம் ஏன்னு கேட்கணும். இப்பவே போறேன். ஆய் கற்பகம், பாட்டி தண்ணி ஊத்து, குளிச்சிட்டு சட்டைய மாட்டிட்டு போறேன். என்னப்பா கை மேலேயே இருக்கு, சுடுக்கிச்சா? வாயில நான் குழக்கத்தை வச்சிருக்கிறேன், திறந்து பேச எங்க போயிட்டு இருக்கிறேன்? குறுக்க பேசிய கோபத்தை குறைக்காதீங்க மாமா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். ஊஞ்சல் நிறுத்து, ஊஞ்சல் நிறுத்து. இறங்கு. அட, இறங்கிருக்கல? எதுக்கு? எதுக்கா? இறங்கடி முதல்ல. என்னவா பலால் பலால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை பையனை சேத்துல போட்டு புரட்டி எடுத்திருப்பேன். உன்னை என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்ன செய்ய போற? பலார் பலார் பலார். ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஏன் அழுறீங்க? ஐயோ, அது உனக்கு கோபம் ஆகாதடி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க பண்ணையார் போன கை நீட்டி அடிக்க வந்திருப்ப? என்னடா பாட்டு நிக்கிறீங்க, போடுங்கடா. பன்னேரம் பன்னேரம் ஆட்களும் வண்டியில கட்டி வச்சு அடிக்கிறாங்கம்மா. முட்டையா, விடுங்கடா. என்னடா என்னடா ஆச்சு பாட்டி? இந்த மருத பிள்ளை இல்ல, என்ன வண்டி சக்கரத்துல கட்டி அடிச்சு இதுல ஊர்வலம் எடுத்துட்டு வந்தாங்க. ஐயோ, என்னடா இது? ஐயோ, வாழ் சண்டு மாதிரி இருக்கிற உடம்பே, இந்த மாதிரி பட்ட பட்டையா உரிச்சு போட்டிருக்கானே. அந்த பாவி போற கதிக்கு நல்ல கதி கிடைக்குமா? இது எனக்கு தெரியாம போச்சுமா? நான் போயிருந்த அப்பூந்து விளையாடி இருப்பேன். அட, சும்மா இருக்கு மாமா. பாட்டி வலிக்குது. என்னப்பா ரொம்ப வலிக்குது பாட்டி? நீ அவரு அழாத, எனக்கு ஒண்ணும் வலிக்கல. அடே மருதே, ஈவிரக்கமற்ற பாவி, உனக்கு கெடுதல் காலம் வராம போகாது. என் பிள்ளைய இப்படி போட்டு அடிச்சிருக்கிறீங்க, இந்த சௌந்தரியத்தை கையால் வாங்கி தின்ன சோத்துக்காவது உன் ரத்தத்திலே விசுவாசம் இருக்க வேண்டாமா? என்னம்மா சொல்றீங்க, மருத பிள்ளைக்கு உங்க கையால சோறு போட்டீங்களா? ஆமாப்பா, ஆமாப்பா, நான் செய்த பாவத்திலே அது ஒண்ணும். அப்போ இவங்க தாத்தா உயிரோட இருந்த காலம். உங்க அப்பாவை ஏமாத்தி அபகரிச்ச சொத்தே நீ மறுபடியும் பெறணும். அந்த மருதி இருக்கிற அந்தஸ்திலே உன்னை உட்கார வைக்கணுங்கிற வைராக்கியத்திலே உன்னை புலியா வளர்க்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா நீ பூனையா வளர்ந்துட்டடா. உனக்கு உடம்புல இருக்கிற பலம் மனசுல இல்லடா.
எங்கே அதிகமா சோறு தின்ன புத்தி மந்தமாயிடுமோன்னு உன்னை அர வயிறும் கால வயிறுமா பட்டுகையா போட்டு வளர்த்தேடா. பாடி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த விஷயத்தெல்லாம் ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? இப்பவே போறேன். அந்த மருத பிள்ளைய சமத்திய நான் சாத்து சாத்தி உன் கால நான் விழ வைக்கல. இந்த முத்தையா பிள்ளை சவுந்தரத்தம் பேர இல்ல பாட்டி. முத்தையா, நானும் வரேன். வேண்டாமாமா, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரோஷால நினைக்கிறியா? நானே ஒண்டியா போறேன். மஞ்ச பத்தையாவது போட்டுட்டு போடா. கொழுக்கட்ட கொழுக்கட்டையா வீங்கிற அளவுக்கு அந்த மாமங்காரனை அடிச்சு எடுத்துக்கிட்டு வரேன். அவனுக்கு போடுங்க இந்த மஞ்ச பத்தை. குரல் மாதிரி இருக்குதுங்க. என்னாச்சுன்னே தெரியலீங்க. மருதப்பள்ள மாமா இங்க இருக்கியா? மாமா, மருதப்பள்ள மாமா. என்னடா என்னடா, மாப்பிள வந்திருக்கானே, பொண்ணு சம்பந்த பேச வந்திருக்கானோ நினைச்சுக்காத. நம்ம பழைய கணக்கு வரவு செலவு பார்த்து கணக்க தீர்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். கில்லாடி மாமா, நீ பாட்டி எல்லா விவரம் இப்பதான் சொல்லுச்சு. என்ன ஏமாத்த முடியாது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. மரியாதை கொடுக்கணுமா? எதுக்கு அவங்களை வர சொல்ற? மரியாதை கொடுக்கறதுக்கு. மாப்பிள்ள வந்திருக்காரு, மரியாதை கொடுங்களா. வராதிக்கடா, நீங்க ரொம்ப கோபமா இருக்க. மாமா சொல்லி வை, கை தவறி அடிச்சாலும் அடிச்சிருவேன். ஏண்டா வர கோபத்தோட மருது பிள்ளை வீட்டுக்கு போனா பாட்டி, இந்த மருது பிள்ளை இருக்கார, அவர்கிட்ட ஏகப்பட்ட அடியாளுங்க இருக்காங்க. அடியுங்க, நல்லா சண்டை போடுறானுங்க. இதுக்குன்னே சாப்பாடு போட்டு வளர்த்து வச்சிருக்கான் அந்த ஆளு. பாட்டி, அந்த சொத்து போனாலும் போகட்டும், நான் எப்போதும் போல கூலி வேலை செஞ்சு நீ சாகிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன், கவலைப்படாத. பாட்டி, நம்ம இந்த ஊர்ல இருந்தாதான அந்த பசங்க வந்து நம்மளை மறுபடியும் அடிப்பானுங்க. ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் பாட்டி. என்னமோ பெரிய பாஞ்சாலி மாதிரி சபதம் போட்டேன், நிழல் மாதிரி தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். உன் பேரனை பெரிய பீமசேன மாதிரி வளர்த்துட்ட. ஆமா, நீ போட்டிய சபதம் என்னாச்சு? என்ன முத்தையா, சாமி கும்பிடுறியா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் பாட்டியோட கவலை போகணும்னா நான் தைரியசாலி ஆகணும். அதுக்காக எனக்கு வீரத்து கொடு கடவுளேன்னு வேண்டிட்டு இருக்க. Thank you.
ஒரு மனுஷனுடைய எண்ணம் தாப்பா, அவனை உயர்த்துறதும் தாழ்த்துறதும். உன் எண்ணம் போலே கடவுள் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும். பாட்டி தாயத்து மாதிரி இருக்கு. ஆமாப்பா, தாயத்தேதான். இது ரொம்ப மகிமையுள்ள என்னைய வச்சுக்க. கோழையா இருக்கிற உன்னே வீரனாக்க போற தாயத்து. அப்பேற்பட்ட தாயத்தா ஏன் முன்னாலே சொல்லல? ஆமாப்பா, உங்க தாத்தாவும் ஒரு காலத்துல உம்மாதிரிதான் கோழையா இருந்தார். இந்த தாயத்தை கட்டின பிறகுதான் தைரியசாலி ஆயிட்டாரு. அப்படியா? அப்புறம் உங்க தாத்தா பேரு சொன்னாலே போதும், சுத்தம் இருக்கிற 10 கிராமமும் கிடுகிடு கிடுகிடு நடுங்க போயிடும். அப்படின்னா இந்த தாயத்தை என் கையில கட்டினா தைரியசாலி ஆயிடுவேன்னு சொல்லு. நிச்சயமா. அப்படின்னா இந்த தாயத்தை உடனே என் கையில கட்டு. கட்டுறேப்பா, கட்டு. என் காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்பாரா? இழந்த சொத்து உனக்கு திரும்பி கிடைக்க போறா? என் சபதம் நிறைவேறணும், என் ஆசை பூர்த்தி ஆகணும். கத்தியை தீட்டின பிரயோஜனம் இல்லை முத்தையா, புத்தியை தீட்டணும். அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றேன்? கத்தியை கொடு. கொடுடா அண்ணா. உள்ளே முள்ளால் தான் எடுக்கணும், தந்திரத்தை தந்திரத்தால் தான் ஜெயிக்கணும். தவம் இருந்து அழகாக பெத்த புள்ளே ஆனா ஆவன்னா அத்தனையும் கத்த புள்ளே, கத்த முடி அழக
காணாத வடிவழகு வேலை நான் இருக்க வந்துவிடு வள்ளியம்மா. நான் தான் மம்மத குஞ்சு, நீ தான் மாதுளம் பிஞ்சு. சிந்து படிக்க நான் தான் அம்மத குஞ்சு, நீ தான் மாதுளம் பிஞ்சு. பயந்தேண்டி நாளும் நடுங்கே கிடந்தேண்டி, நேத்து வரையில் பயந்தேண்டி நாளும் நடுங்கே கிடந்தேண்டி. அச்சமிட்ட அம்பலன்னா இப்ப வந்திருக்கும் பீம்புலதான், அச்சமிட்ட அம்பலன்னா இப்ப வந்திருக்கும் பீம்புலதான். பொந்துகள் நிக்க வச்சு நான் நாட்டுவேன், இந்த பொட்டி மக யாருன்னு நான் காட்டுவேன். மம்மத குஞ்சு, நீ தான் மாதுளம் பிஞ்சு. மாமா எங்கு குந்தி இருக்க மனசுல தந்தி அடிக்க, அடிபாயே நீ கும்மி அடிக்க பண்ண பண்ண சிந்து படிக்க. நான் தான் மம்மத குஞ்சு, நீ தான் மாதுளம் பிஞ்சு. இந்த அர்ஜுனனை கண்டவுடன் திண்டாட்டம்மா. நான் தான் மம்மத குஞ்சு, நீ தான் மாதுளம் பிஞ்சு. மாமா எங்கு குந்தி இருக்க மனசுல தந்தி அடிக்க, அடிபாயே நீ கும்மி அடிக்க பண்ண பண்ண செந்து படிக்க. நான் தான் மம்மத குஞ்சு, நீ தான் மாதுளம் பிஞ்சு. நான் தான் என்ன அதுக்கு அவ என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? அந்த மருது புள்ள கிழவ இந்த வயசுல எதுக்கு அவனுக்கு வப்பாட்டி? நீ கண்ணசிச்சா போதும், நாம ஜாலியா இருக்கலாம்னு சொன்னாங்க. அவ எனக்கு கொடுக்க போற புள்ளைய நீங்க மடியில போட்டு தாளாட்டணுமா? அத பார்த்து அவ ரசிக்கணுமா? என்னங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? அந்த பையன் எவ்வளவு பேசினா உங்களுக்கு ரோஷமே வரலையா? நானா இருந்தா நாக்க புடியும் செத்துருப்பேன். அட்டாசம் தாங்க முடியலடா, கோயில் காலை அவுத்து விட்ட கதையா போயிடுச்சு. கட்டி எடுத்துக்கிட்டு
நம்ம தோட்டத்துக்கு வந்து கொண்டு போங்கடா போங்கடா. என்டா பொறுக்கி நாயே, எவ்வளவு திமிர் உனக்கு. நெஞ்சிலே துணி உள்ளவர்கள், உடலிலே பலம் உள்ளவர்கள் அடக்கி பிடிக்க முன்வரலாம். மாடசாமி, மாலையும் கழுத்துமா வந்திருக்கிறேன். அதை ஏன் கேட்கிறேன் குருசாமி? பக்கத்து கிராமத்துல இதை கூட பெரிய ஜல்லிக்கட்டு, மாட்டனுடைய கால் ஒவ்வொன்னும் யானை மாதிரி, அப்படியே வாழை புடிச்சு தூக்கி விட்டு எறிஞ்ச பீத்த கையாள. எந்த கையால? கையால.
இந்த ஐட்டம் மதியில தான் கேட்கணுமா? ஊரே திருச்சி
வீடு திருக்கிறது அம்மாவுக்கு தாங்குறியோ? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நாய. நீங்க கேள்விப்பட்டதுல பாதி உண்மை பாதி போய். சேத்துல விழுந்தது வாஸ்தவம் தான், ஆனா சேரு உடம்புல ஒட்டலைங்கிற. அந்த பையனுக்கு பரம விரோதம் தெரிஞ்சிருந்தும் அவனோட கொஞ்சம் புலவரத்துக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? இந்த மருத புள்ள பேரை கட்ட அழுத புள்ள வாய் மூடும். மோனம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து போட கட்டி என்ன தனியா வர சொன்னியாம? எங்க உன் அடி ஆட்கள் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்களா? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். என்ன விஷயம்? என் பொண்ணை பத்தி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இப்படி கண்டும் காணாம இருந்தா எப்படிடா? அது வதந்தி இல்ல, உண்மை. அத நீ முதல்ல தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மரியாதையும் பேச கத்துக்க. அப்ப என் பொண்ணுக்கு வழி? வழிதானே, ஒரே வழி. நீ வந்திய பாட்டிக்கால விழுந்து நீ என் குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்கும் கொடுமைக்கும் மன்னிப்பு கேட்க. கேட்கலன்னா? கேட்கலன்னா உங்க பொண்ணு கடந்து துடிக்கணும். அதை பார்த்து நீங்க தவிக்கணும். கத்தாதீங்க. அன்னைக்கு இப்படிதானே எங்க பாட்டி தவிச்சிருப்பாங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? முத்தையா, உனக்கு எனக்கு இருக்கிற பயக்கு என் பொண்ணு பலியாக கூடாதுன்னு தான் என் கௌரவத்தை எல்லாம் விட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீ நிபந்தனை போடுறியா? உங்களுக்கு நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடல. என் சொத்துக்கு நீங்க முதலாளியா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க ஒரு சாதாரண ஆள். சொத்து பூரா எழுதி வச்சாதான் பொண்ணை கட்டிக்குவேன் நீங்க சொல்லல. நான் சொத்தை கேட்கல, என் பாட்டி கால வந்து விழ சொல்றேன். மரியாதையா சொல்றேன், என் பொண்ணை பேசாம கல்யாணம் பண்ணிக்க. நானும் மரியாதையா சொல்றேன், என் பாட்டி கால வந்து விழு. இந்த ஊரே என் கையில. நியாயம் என் கையில. பஞ்சாயத்து குட்டி, என் பொண்ண கட்டாயப்படுத்தி கெடுத்தேன்னு உன் மேல பழி சுமத்தி இந்த ஊரை விட்டு விரட்டல. என் பேரு மருது புண்ணடா, இது சவால். பஞ்சாயத்துல உன் மானத்தை வாங்கி எந்த ஊரை விட்டு நீ என்ன விரட்டுவேன்னு சொன்னியோ, அதே ஊர்ல உன் தலையில முக்கால போட்டு உன்னை நான் தெரு தெருவா துரத்துல. நான் முத்தையாது, இது உன் சவாலுக்கு சவால். பார்க்கலாம். எல்லாரும் ஒருத்தர் முஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஆரம்பிச்சிருவேன். இந்த வழக்க கிளற கிளற நம்ம செய்து நாருமேன்னு பார்க்கிறேன். ஏன்பா முத்தையா, இந்த பிராதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? எந்த பிராதுக்கு? இதுக்குத்தான் சொன்னேன், கிழவி கிண்டி கிளற பாருங்க. சந்தைக்கு வந்துட்டா மாட்டை பல்ல பிடிச்சு பார்க்கத்தான் செய்வாங்க. நம்ம பஞ்சாயத்து தலைவரும் ஊர் மிராசிதாருமான உயர் மருதப்பிள்ள மக கற்பகவல்லிங்கிற கற்பகிட்ட முத்தையாவாகிய நீ. அவர் மட்டும் மருத புள்ள, இவர் வெறும் முத்தையாவா? மரியாதையா முத்தையா புள்ளன்னு சொல்லுங்க. முத்தையாவாகிய நீ, நீங்க மருதப்பிள்ள மகளை மானபங்கப்படுத்தினது உண்மையா? அது என்ன மானம் பங்கம்? கொஞ்சம் புரியும் படிய சொல்லுங்க. உண்மையா பொய்? எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இவன் தான் சொன்னான். எனக்கு இவன் தான் சொன்னான். உனக்கு எவன் தான் சொன்னான்? எனக்கு இந்த லாடக்கார மாடசாமி தான் சொன்னான். இப்ப கேளையா. மாடக்கார லாடசாமி, லாடக்கார மாடசாமி, இப்ப என்ன சொல்ற? எனக்கும் உங்க மாதிரி ஒருத்தன் தான் சொன்னான். இதோ இவன் தான். இப்போ நான் சொல்றேன், உங்க பஞ்சாயத்து தலைவர் என் பேரை மேலே இல்லாததும் பொல்லாததும் சொல்லி எங்களை இந்த ஊரை விட்டு துரத்து பாக்குறாங்க. அதான்
காத்திருந்து வஞ்சந்திக்கிறியா நீ? தெய்வம் நின்னு கொல்லுவோ நீ கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு இப்போதான் அடிசறுக்க ஆரம்பிச்சிருக்கு. மருது, கூடிய சீக்கிரத்துல நீ என் கால விழுற நேரம் வரப்போ. கட்டகம் தலைக்கு மேல வெள்ள போயாச்சு. ஜான் போனேன், முழம் போனேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? வேண்டாம்ப்பா. மனத்தை பறிச்ச பய மனத்தை பார்த்து தலைநகர்ந்து சொல்றான். இல்லேன் நிரூபிக்காம விடலாமா? மானம் என் கௌரவம் எல்லாமே அடங்கியிருக்குமா? சொல்லுமா. இவரு என் கைப்பிடிச்சு இருந்தாரு. அப்புறம் என்ன, அந்த பொண்ணே சொல்லிடுச்சு கைய புடிச்சாருன்னு. கை புடிச்சு இழுத்தா அந்த பொண்ணு கெட்டு போயிட்டாரு அர்த்தமா? மடசாமி, அந்த பொண்ணு கைப்பிடி. இப்ப சொல்லுங்கய்யா, அந்த பொண்ணு கெட்டு போயிட்டாளா? அப்புறம் என்ன நடந்தது சொல்லம்மா. அப்புறம் யாருக்கும் தெரியாம ஊருக்கு வெளியில இருக்கிற மண்டபத்துல ஒதுங்கணும். இது போதாடா. யாருக்கும் தெரியாம ஒதுங்கினத பாப்பாவே சொல்லுதே. அட போய நீ இந்த கால காத்தால கையில செம்போட செடி மறைவில் ஒதுங்குற, அப்ப நீ கெட்டு போயிட்ட அர்த்தமா? அட புடி. அடச்சே போங்கய்யா, நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் வாங்கலாம். சத்தங்களேடா தாமர தலையா கூட்டி.
கொடுமையும் கொடுமையும் ஓடுதுங்க, வசதிங்க ஏழைக்கு கூடுதுங்க, வழி மாறுதுங்க, சுதி ஏறுதுங்க. ஊரோயி ஒன்றாக மேய்க்கும் மாமா மருது புள்ள, ஒன்ன போல யாரும் இல்லை. உன்னோட மாப்பிள்ள போட்டு என்னது பிள்ளை ஒம்பூட்டி மாறணும் எங்க. ஏறாத மரத்துல தாங்காது மரத்துல என்னோட பாதைக்கு வாங்க. ஊரையேச்சு ஒன்னாக மேய்க்கும் மாமா மருது புள்ள, ஒன்ன போல யாரும் இல்லை. என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னையோட என் பரம விரோதி ஒழிஞ்சான். யார சொல்றீங்க? பஞ்சாயத்துல என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம கோயில் எல்லக்கல்ல மாத்தி வைப்பேன் திரியறானே முத்தையா, அவனுடைய வீட்டுக்கு தீ வச்சு கொடுத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்நேரம் அவனுக்கு எழுதி எரிஞ்சு சாம்பலாகியிருப்பாங்க. மருது பிள்ளை, தப்பு கணக்கு போடாது. என்ன அழிக்க உன் பாட்டனுக்கு பாட்ட வந்தாலும் முடியாது. நாளை காலையில இந்த ஊர் அறிய நீ பேத்து வச்ச எல்லக்கல்ல நான் மாத்தி வைக்க போறேன். வந்து தடுத்து பாரு. அண்ட சொத்து தடியங்களா? இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஜல்லிக்கட்டுல நம்ம காளைய பிடிக்க வந்தானே சண்டியர் செல்லத்துறை, அவனை போய் கூட்டிட்டு வாங்கடா. போகடா. ஏய் முத்தையா, என் பொண்ணு வாழாவட்டியா போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. என் சொத்து பூரா அழிஞ்சாலும் பரவாயில்லை, தீர்த்து கட்டாம விட போறதுலடா. முத்தையா, உன்னால இந்த ஊருக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைச்சது. நோக்கு, அம்மன் அருள் என்னைக்கும் உண்டு. என்னையா சொல்ற? இப்படி வாங்க முதலாளி. சின்னம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன சொன்ன? பஞ்சாயத்துல உண்மையை தயங்காம ஒத்துக்க, அப்பதான் முத்தியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அப்பா என்னை ஏமாத்திட்டாரு. என்ன விடுங்க, நான் எங்கேயா விழுந்து சாகனு சொல்லி அழுதாங்க முதலாளி. முதலாளி, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போறீங்க முதலாளி? அதுக்கும் வழி இருக்கு. மாட்டுக்கு மூக்கணாங்க கயிறு, பொண்ணுக்கு தாலி கயிறு. முத்தைய விவகாரம் தெரிஞ்சா எந்த மாப்பிள்ள முதலாளியே கல்யாணம் செஞ்சுக்குவோம். என் சொத்து பூரா எழுதி வைப்பேன். எல்லாத்துக்கும் சம்மதிக்கிற மாப்பிள்ளையா கொண்டு வரேன். என்ன மாப்பிள்ள, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். கோயிலுக்கு கொண்டு போக வேண்டியதுதான், தாலிய கட்ட வேண்டியது. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு கலாட்டா பண்ணா? பண்ண மாட்டான். அவ மயக்கம் தெளிஞ்சாதானே, தெரியாத அளவுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை
அவ கழுத்துல தாலி ஏறிட்டா எல்லாம் சரியா போயிடும். அந்த நம்பிக்கையில தான் உங்களையும் கேட்காம ஜிபியை ரெடி பண்ணிட்டேன், ஆட்களையும் ரெடி பண்ணிட்டேன். சபாஷ், ஊர் அடங்கின பிறகு எல்லாரும் இங்க வாங்க, கற்பகத்தை அப்படியே கோயிலுக்கு கொண்டு போயிடலாம். முத்தையா, ஏன் இப்படி ஓடியாரு? கற்பகம் அருளி வதை அரைச்சு குடிச்சிட்டா. அவங்க அப்பா எப்படி அவளை காப்பாத்திட்டாரு? இப்ப அவளை கொண்டு போய் வேற யாருக்கோ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். என்னடா யோசிக்கிறே, அந்த மருதுதான் நமக்கு விரோதி, கற்பகம் இல்லை. அந்த மருதுக்கு நமக்கு நடக்கிற தர்ம யுத்தத்திலே கற்பகத்தை ஒரு அஸ்திரமாக உபயோகப்படுத்தணும். அதனால அவ பாதிக்கப்படக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் அவதாண்டா உன் மனைவி. மனைவிக்கு ஏற்பட்ட மான அவமானத்துக்கு கணவன் தாண்டா பொறுப்பு. போய் எப்படியாவது அவளை மீட்டு வா. Thank you.
என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, அம்மன் என்ன தண்டிச்சுட்டா. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. கூட்டத்தில் கிடைக்காத தீர்ப்பு கோயிலேயே கிடைச்சிருச்சு. என்ன பாட்டி பாட்டி? ஐயோ என்னடா போடு வந்துட்ட? என் தாயத்த கண்ண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாயத்தா? ஓ அது தாயத்தில்லடா. இத பாரு, இது உங்க தாத்தா வச்சிருந்தா பொடி டப்பா. என்ன பாட்டி சொல்ற? ஆமாப்பா, உனக்கு உடம்புல இருக்கிற பலம் மனசுல இல்ல, அத வரவழைக்கத்தான் நான் இந்த தந்திரம் எல்லாம் பண்ணேன். அப்படிங்கறியா? ஆமாப்பா, போ தைரியமா போ. அப்படிங்கறியா? சிக்கல பக்க சிக்கா. பக்குவமா அணைக்க வச்ச